அப்துல் ரஷீதுங்கிறவரை கேட்டிருக்கிறாரே, ஹாஜிகள் அரஃபாவில் கூடும் நாளில் தான் அரஃபா நோன்பு வைக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹதீஸ் இருப்பதாக ஒருவர் கூறுகிறார், விளக்கமும்னு கேட்டிருக்காங்க. அவர் பொய்யா சொல்லியிருக்கார், அப்படி ஹதீஸ் கிடையாது. ஹாஜிகள் அரஃபாவில் கூடுகிற நாளில் தான் அரஃபா நோன்பு வைக்க வேண்டும் என்று ஹதீஸ் இருக்குன்னு சொன்னார். நீங்கள் அது பொய்யா சொல்கிறார், அப்படி எந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ்ன்னா பஞ்சாயத்தே இல்லையே. அப்படி ஒரு ஹதீஸ் இருந்தால் கருத்து வேறுவோட என்ன வேலை இருக்குது? நேரடி ஹதீஸ் வந்துருச்ச, அதனால் அப்படி ஹதீஸ் எதுவும் கிடையாது. அவர் தவறாக சொல்லியிருக்கிறாரு, அதுதான் அதுக்கு ஒரே பதில். அதுபோல் ரசூலா சொல்லி இருக்க முடியாது. ஏன் ஆஜிகள் அரஃபாவோட கூடுற நாளில் நோன்பு வைங்கன்னா அந்த கூடுற நாள் இப்படி அறிவாங்க? அன்னைக்கு உள்ள இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அறிஞ்சிக்கிடுவோம். ரசூலா வாழ்கிற காலத்தில் ஹாஜிகள் அரஃபாவோட கூடுற அன்னைக்கு தான் நீங்கள் அரஃபா நோன்பு வைக்கணும்னு சொன்னாங்கன்னு வைங்க, இந்த மதீனா வாசிகள் அதை எப்படி அறிவாங்க? மக்காவில் ஹாஜிகள்னா அரஃபாவோட கூடி விட்டார்கள் என்பதை மதீனா வாசி எப்படி அறிய முடியும்? குதிரையில் போய் பார்த்து தான் போய் அறிஞ்சிட்டு வர முடியும். அதுக்கெல்லாம் அரஃபாவெல்லாம் ஓடி முடிஞ்சு போயிடும். அதனால் வந்து ரசூலா சொல்லவும் இல்லை, சொல்ல சாத்தியமும் சான்ஸும் இல்லை. சொன்னால் ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்த இயலாது. அதையும் நம்ம விளங்கிக்கணும்.